Welcome friends, welcome to our channel Love Recipes by Amma. In the video, we will see a tasty and healthy recipe. Peerkangai thol, perandai, rendu sendu oru chutney da in the video. La paaka porom idu eppadi seiyradhunu paakalam. Idhukku theviyana porukkal: kaanja melagai 4, pachai melagai 5, poondu 4, puli oru goli gundu size, inji oru periya thundu, வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க. கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, பெரண்டை உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம், நாங்கள் இங்கே கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம். பீர்க்கங்காய் தோல் ஒரு அளவு. பீர்க்கங்காய் தோல் தெரியும் இல்லையா, பீர்க்கங்காயில் தோல் மட்டும் எடுத்துக்கணும் இருக்கும், பீர்க்கங்காய் சேர்க்க தேவையில்லை. கொத்தமல்லி தேவையான அளவு, தேங்காய் துருவல் தேவையான அளவு. கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும், ஒரு கோல்டன் ஃப்ரை கொடுங்க போதும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் பெரண்டையை சேர்த்துட்டு ஒரு நல்ல வதக்கு வதக்குங்க. பெரண்டையும் வதக்குனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி வதக்குங்க. வெங்காயம், நாங்கள் இங்கே ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கோம் பெரிய வெங்காயன்றதுனால, சின்ன வெங்காயமாக இருந்தால் 2-3 சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காய் தோல் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் சுருங்கி வரும், அந்த டைமில் தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுப்போம். சுருங்குற வரைக்கும் வதக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. புளி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ புளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. முதல்லையே நாங்கள் தேங்காய் திருவி வச்சுருக்கோம். கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். மிக்சியில் 2 காஞ்ச மிளகாயும் துருவி வச்ச தேங்காய் சேர்த்துருக்கணும். இப்போ இந்த பெரண்டையை சேர்த்து ஆற வச்சு அரைச்சி எடுத்தால் நம்ம சட்னி ரெடி. இப்போ சட்னி ரெடி. சட்னியை தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து அதை சட்னியில் கொட்டினா நம்ம சட்னி ரெடி. இந்த சட்னி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. பெரண்டை வந்து ஜாயிண்ட் பெயின்லாம் ரிலீஸ் பண்ணும், ஹார்ட் டிசீஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஸ்ட்ரோக்குக்கெலாங்கிற யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்டமக் பெயினுக்கு ரெடியூஸ் பண்ணும், கேஸ்ட்ரிக் இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். பீர்க்கங்காய் தோலில் விட்டமின் சி இருக்குது, ஃபைபர் இருக்குது, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை இட்லிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.